திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அதிமுக கழக அமைப்பு தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் போது இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பள்ளி மனமாளன். வணக்கம் பள்ளி மனமாளன், உங்களிடமிருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே ஆங்கரை ஊராட்சியில் உள்ள சரோஜா திருமண மண்டபத்தில் அதிமுக கழக அமைப்பு தேர்தல் திருச்சி புறநகர மாவட்டம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாவட்ட கழக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. இந்த கட்சி தேர்தலுக்கு தமிழக முன்னாள் அதிமுக அமைச்சரும் தற்போதைய அதிமுக எம்எல்ஏவும் திருப்பூர் புறநகர மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் சிறுபான்மையினர் பிரிவு மாநில இணை செயலாளர் லியாகத் அலிகான் ஆகியோர் அலுவலக தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக கட்சி தலைமை நியமித்தது. ஆனால் லியாகத் அலிகான் மட்டுமே வந்திருந்து வேட்புமனுக்களை பெற்றார். அப்போது திருச்சி புறநகர தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பதவி வகிக்கும் முன்னாள் எம்பியும் தற்போதைய மாவட்ட கழக செயலாளருமான ப குமாருக்கு எதிராக அம்மா பேரவை திருச்சி மாவட்ட செயலாளர் ஜி டி கிருஷ்ணன், எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் சன் பிரபாகரன், அதிமுக மாவட்ட கழக இணை செயலாளர் ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மாவட்ட கழக செயலாளர் பதவிக்கு வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்தனர். இதில் அம்மா பேரவை திருச்சி மாவட்ட செயலாளர் ஜி டி கிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்த போது ப குமாரின் ஆதரவாளர்கள் அவரை வேட்புமனு தாக்கல் செய்யாத வகையில் அராஜகம் செய்தனர், தடுத்து நிறுத்தினர். அதையும் மீறி வேட்புமனு தாக்கல் செய்த போது திருமண மண்டபத்தில் இருந்த பிளாஸ்டிக் சேர்களை எடுத்து கூட்டத்தில் வீசினர். இதனால் மாவட்ட செயலாளர் குமார் ஆதரவாளர்களும் மாவட்ட செயலாளர் குமாருக்கு எதிராக வேட்புமனு தாக்கல் செய்த அதிமுக கட்சியினரும் ஒரு பிரிவாக பிரிந்து இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நன்றி வழிமணவாளன், உங்கள் தகவல்களுக்கு.